அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயராகவன். வெல்கம் டு கிட் சீரீஸ். இன்றைக்கு கிட் கமிட் அப்படின்ற கமாண்டை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம கிட் ஆட்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். கிட் ஆட் என்ன போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா ஸ்டேட்ஸ் ஏரியா, அந்த ஏரியாவில் எடுத்துகிட்டு போய் நம்மளோட ஃபைல் எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். இப்போது அடுத்த ஸ்டேஜ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா. அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா லோக்கல் ரெபாசிட்டரிக்கு நம்மளோட இந்த ஃபைல் ஒன் அப்படின்றத எடுத்துகிட்டு போய் இங்கே இங்கே வைக்கணும். கரெக்ட்டுங்களா? இப்போ இடத்துல ஃபைல் ஒன் எடுத்து போய் இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் கிட் கமிட் அப்படின்ற இந்த கமெண்ட். இந்த கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்கிறோம்னா நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் தரீங்க. நான் வந்து ஆட் பண்ண இதுவை ஃபைலை நான் அதுக்கப்புறமா புஷ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன், நான் ரிமோட் ரெபாசிட்டரிக்கு கண்டிப்பாக நான் அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் தரீங்க. அந்த கமிட்மெண்ட்டு தான் கிட் கமிட். ஓகேங்களா? நீங்கள் கிட் கமிட் கொடுத்து நீங்கள் கொடுக்குற அந்த ஃபைல் என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். இங்கே லோக்கல் ரெபாசிட்டின்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த லோக்கல் ரெபாசிட்டியில் உங்களுக்கான அந்த ஃபைல் போய் ஸ்டோர் ஆகிடும். அடுத்த கமெண்ட் கிட் புஷ் கொடுத்ததுக்கப்புறமா தான் ரிமோட் ரெபாசிட்டரிக்கு போகும். அதுக்கு முன்னாடி கிட் கமிட் கொடுத்த உடனே ரிமோட் ரெபாசிட்டரிக்கு போயிடும். ரிமோட் ரெபாசிட்டரினா என்ன பார்த்தோம், கிட் லேப். கரெக்ட்டுங்களா? இந்த கிட் லேப்புக்கு போயிடுமான்னு கேட்டிங்கன்னா போகாது. அதுக்கு முன்னாடி இந்த லோக்கல் ரெபாசிட்டியில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா கிட் புஷ் அப்படின்ற அந்த கமெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம கிட் லேப்புக்கு மூவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கிட் கமிட்னா என்ன, எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். எப்பவும் போல நம்ம டாட் கிட் அப்படின்ற இந்த ஃபோல்டர் இருக்கிற இடத்துல இருந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் டெர்மினல் அப்படின்ற இந்த கமெண்ட் கொடுத்துக்கலாம். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஃபைல் ஒன் அப்படின்னு ஒரு ஃபைல் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃபைலை ஆட் பண்ணி வச்சிருந்தோம் ஸ்டேஜ் ஏரியாவில். இப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் காமிக்கும். சேஞ்சஸ் டு பி கமிட்டட் அப்படின்ற மாதிரி காமிக்கும். கமிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அதை எப்படி நம்ம கமிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். கிட் கமிட் ஐஃபன் எம் அப்படின்னு கொடுத்து இந்த ஐஃபன் எம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஐஃபன் எம்னா மெசேஜ். ஓகேங்களா? இதை கமிட் பண்ணுறதுக்கு மூலயமா நீங்கள் இதை எதுக்காக இந்த ஒர்க்கை பண்ணீங்க, இந்த ஃபைலை ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இல்லை புதுசாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, இதை எதுக்காக பண்ணீங்க, இதை யார் பண்ணது அப்படின்ற டேட்டா டீட்டெயில் எல்லாத்தையும் இந்த மெசேஜில் கண்டிப்பாக கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா உங்கள் டீமில் உங்களோட சேர்ந்து 4-5 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற வேலை அவங்க எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கமிட் மெசேஜ் வச்சு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நான் இங்கே வந்து கமிட்டட் பை விஜய் அப்படின்னு கொடுக்குறேன். ஆனால் நம்ம எப்படி நார்மலாக எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா கமிட்டட் பை விஜய் அப்படின்னு கொடுத்துட்டு போக, இது போக நான் இந்த ஃபைலை எதுக்காக க்ரியேட் பண்ணேன், இந்த ஃபைலில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயிலை எல்லாத்தையுமே இங்கே மெசேஜில் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் கிட் கமிட் கொடுத்து ஜஸ்ட் கமிட்டட் பை விஜய் மட்டும் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். என்னன்னு பாருங்கள், கமிட்டட் பை விஜய் அப்படின்ற மெசேஜ் வந்துருச்சு. உங்களுக்கான ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஒரு ஃபைல் சேஞ்ச் ஆகிருக்கு, ஜீரோ இன்செர்ஷன். ஏன்னா அந்த ஃபைலை நம்ம எதுவுமே இன்செர்ட் பண்ணலை, வெறும் எம்டி ஃபைல் தான் இருக்குது. ஜீரோ டெலிஷன், ஸோ எதுவுமே டெலிட் பண்ணலை. க்ரியேட் மோட், க்ரியேட் மோட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் இதுக்கு முன்னாடி நம்மளோட ரிமோட் ரெபாசிட்டியில் கிடையாது. ஆல்ரெடி ரிமோட் ரெபாசிட்டியில் இருந்த ஃபைலை நீங்கள் உங்கள் லோக்கல் ரெபாசிட்டியில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சேஞ்ச் மோட் அப்படின்னு காமிக்கும். இப்போது வந்து ரிமோட் ரெபாசிட்டியில் இப்படி ஒரு ஃபைல் ஒன்றுன்றது இல்லவே இல்லை. கரெக்டுங்களா? ஸோ இப்போ தான் புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுனால க்ரியேட் மோட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுக்கப்புறமா அடுத்த கமாண்டில் நம்ம கிட் புஷ் எப்படி பண்ணுறது, நம்மளோட ரிமோட் ரெபாசிட்டரிக்கு எப்படி நம்ம ஃபைலை கொண்டு போகிறது அப்படின்றத பார்க்கலாம். நன்றி.